ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டோட்டலாக மூணு அப்டேட்ஸ் பார்க்கலாம். எல்லாமே பிரைம் டைம் சீரியல்ஸோடைய அப்டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூ என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜி தமிழில் வித்யா நம்பர் ஒன் சீரியல் கரண்ட்டாக 8:30 டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் தான் ஒரு சூப்பரான நியூ என்ட்ரி வர போகிறாங்க. எஸ்டர்டே ஆக்சஸ் அக்ஷரா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அமுதாவும் அனலட்சுமியும் அப்படின்ற சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிக்சர் ஷேர் பண்ணி ஜி தமிழ் நியூ சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இம்மிடியேட்டாக நானுமே கேட்டிருந்தேன் அவங்க வந்து வித்யா நம்பர் ஒன் சீரியலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்துட்டு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பட் டைம் கிடைக்காததுனால ஷேர் பண்ண முடியல. ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கம்மிங் வீக் சண்டே வந்துட்டு ஸ்பெஷல் எபிசோடாக வித்யா நம்பர் ஒன் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மகாசங்கமம் ஆஃப் சூப்பர் ஜோடி அண்ட் சரிகமப்பா இந்த ரெண்டு ஷோஸோடைய மகாசங்கமும் ஸ்பெஷல் எபிசோடாக பார்த்தீங்கன்னா 4.5 hours வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் எபிசோடு இருக்கு இல்லையா, வித்யா நம்பர் ஒன் ஸ்பெஷல் எபிசோட் வந்து ஒரு ஹாரர் மூவி ரேஞ்சில் அந்த ப்ரோமோவே இருந்துச்சு, செம்மையாக த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஈவன் அந்த ப்ரோமோ சீன்ஸில் எஸ்டர்டேவே எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். இந்த சீரியலில் தான் அக்ஷரா வந்து நியூ என்ட்ரியாக வர போகிறாங்க. ஸோ அவங்க என்ன ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். ஈவன் நம்ம ஹீரோயின்மே ஸ்பெஷல் எபிசோட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுமாரோனே எஸ்டர்டேவே ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு பிரைம் டைம் சீரியலையும் நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க, ஆக்ட்ரஸ் சல்மா அருணா. இவங்களாம் இது வரைக்கும் குளோபல் வில்லேஜர் சீரியல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம், பாரதி கண்ணம்மா, ராஜாராணி அண்ட் நம்ம வீட்டு பொண்ணு சீரியல். அது இல்லாமல் அவங்களும் ஜீல கரண்டாக அமுதாவும் அனலட்சுமி அப்படின்ற சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் கேரக்டரில் சிறகடிக்க ஆசை சீரியல் இருக்கு இல்லையா, விஜய் டிவியில் போகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல். அதில் வந்து நியூ என்ட்ரியாக வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஷியனாக வராங்க. அவங்களோட எய்ம் வந்து ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்மோட வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட்டாக இன்றைக்கி எபிசோட் தொடரும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீன் வந்து போச்சு, பெண்களுக்கு சேஃப்டியான ஒரே தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி முடிக்கும் போதே அடுத்தது அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் மீண்டும் பிரைம் டைம் சீரியலில் ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க ஆக்ட்ரஸ் ஷீலாமா. இவங்க வந்து பாக்யலட்சுமி சீரியலில் நம்ம ராதிகாவுடைய அம்மா கேரக்டர் பண்ணாங்க. ஆல்ரெடி சீரியல் நல்லா போயிட்டுருக்கு, இதில் இவங்களுடைய ரீ என்ட்ரி வேறு இருக்குது. பிகாஸ் இவங்க லாஸ்ட் மந்த் மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அப்போயும் அவங்களுடைய என்ட்ரி வரும்னு எதிர்பார்த்தோம். இன்றைக்கி ஒன் செகண்ட் ஷூட்டிங்ஸ் பார்த்து நம்ம மயூர் பாப்பா வந்து பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க பாட்டி கூட. ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி இனியா வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்க, தாத்தா இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இவங்களாம் ராதிகா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராதிகாவுடைய மாம் என்ட்ரி இருக்க போகுது. இனிமேல் அதிரடி சரவெடி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் டர்ன்ஸ்க்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.